Hello friends, welcome to my channel. இப்போ வந்து நம்ம கேரட் சாதம் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். கேரட் வந்து திருவி வச்சிருக்கேன். தக்காளி 1 கப், வெங்காயம் 1 கப், எண்ணெய், கடுகு, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, தனி மிளகாய் பொடி, உப்பு, மஞ்சள் பொடி. சாதம் வந்து வடிச்சு எடுத்துர்க்கேன். ஆற வச்சு எடுத்துக்கினேன். கடாயை வச்சிட்டேங்க. எண்ணெய் ஊத்திக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடலை பருப்பும் போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். விருப்பம் இருக்கவங்க வந்து பச்சை மிளகாவே போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் தனி மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ கறிவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் போட்டுக்கிறேன். இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிச்சு. நான் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து கேரட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடலாம். கேரட் வந்து எண்ணெயில் வதக்கிடலாங்க. அப்படி எண்ணெயில் வதக்க விருப்பம் இல்லாதவங்க அரை டம்ளர் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம். தீயாமல் சிம்மில் வச்சுட்டேங்க. எண்ணெயில் வேக விடுறேன். கேரட் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் சாதம் போட்டு கிளறிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிவிட்டும் கிளறி வச்சுக்கலாங்க. காய் நல்லா வெந்துடுச்சுங்க எண்ணெயிலே. இப்போ சாதம் போட்டு கிளறிக்கலாம். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் லெமன் சாறு புழிஞ்சிக்கிறேன். லெமன் இல்லைனாலும் நல்லாயிருக்குங்க. லெமன் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ரெண்டு விதமாகவும் செஞ்சுக்கலாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாதம் போட்டு கிளறிக்கலாம். கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.